சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம திருச்சிற்றம்பலம். வாக்கர்த்தா விவசம்பிருதௌ வாக்கர்த்தா பதிபக்தஹி ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய வல்லடிகளையும் பணிந்து அடியனுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு அனைவரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 15/2/2021 முதல் 21/2/2021 முடிய நடைபெற இருக்கின்ற ஒரு வார ராசி பலன்களை காண இருக்கின்றோம். 15-21 பிப்ரவரி மாதம், திங்கள் டு ஞாயிறு. இந்த வாரத்தில் என்ன விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கடந்த வாரம் 10-11 இரண்டு நாட்களும் புதன் வியாழன் தை அமாவாசை இந்த நாட்களில் ஆறு கிரக சேர்க்கை அப்படின்னு ஒன்று நடைபெற்றது. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆறு கிரக சேர்க்கை நிச்சயமாதுக்காக ஒரு பிராயசித்த பரிகார ஹோமம் நாம் செய்து வைக்கிறோம். ஆகையினால அந்த ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். முதல்ல இந்த ஆறு கிரக சேர்க்கையை பற்றி எச்சரிக்கை தேவை அப்படின்னு, எந்தெந்த ராசிக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தனி பதிவாக நம்முடைய ஹெட்லைன் ஸ்ரீவிலையும் நாம் போட்டிருக்கிறோம். ஸோ அதை பார்த்து பயன்பெற வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஆறு கிரக சேர்க்கை நடைபெறுகின்ற இடம் மகரம், மகர ராசி. 4, 10, 11 எந்தெந்த கிரகங்கள்னு கேட்டால், சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், குரு, சனி, அந்த ஆறு கிரகங்கள் சேர்கின்றன. இதுக்கான பிராயசித்த பரிகார ஹோமங்கள் நடைபெறுகின்றன 11ஆம் தேதி. அதனால் அதுக்கான கட்டணங்களை செலுத்தி நிச்சயமாக நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அருளாசி செய்கிறேன். சரி, இந்த வாரத்தில் என்ன சாமி விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மாசி மாதம் பிறந்திருக்கு. தமிழ் மாதத்துக்கு மாசி 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையில் நடைபெற இருக்கின்றது இந்த வாரம். அதில் 15ஆம் தேதி ஒரு முகூர்த்த நாள், வளர்பிறை முகூர்த்த நாள். மாசி மாதம் 15ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்த நாள் உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, கிருத்திகை. ஓகேவா? ஸோ கிருத்திகை வருது, சஷ்டி வருது, இதுதான் ஒரு பெரிய விசேஷமாக அமைகிறது. 19ஆம் தேதி கிருத்திகை நடைபெறுகின்றது. ஸோ இது இந்த வாரத்துடைய சிறப்பு. இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆரம்பிக்கின்றது. பொதுவாக சந்திராஷ்டமம்னு சொன்னால் ராசி தான் நம்ம எல்லாருமே நம்ம ஒரு தவறு பண்ணுறோம். சந்திராஷ்டமம்னா என்னென்னு கேட்டால், உங்கள் நட்சத்திரத்துக்கு 16ஆவது நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் வருகின்ற 2-8 நாளே பொதுவாக ஆகாது. 2-8 சேர்க்கின்ற பொழுது அது 16ஆக அமைகிறது. அப்போது உங்களுக்கு ஒரு நட்சத்திரம்னு சொன்னால் அந்த நட்சத்திரத்துலேருந்து 16ஆவது நட்சத்திரம் உங்களுக்கு ஆகாது. சந்திரன் 8ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த 16ஆவது நட்சத்திரத்தில் சந்திராஷ்டம், சந்திரன் எப்போ பயணம் செய்கிறாரோ அந்த நாள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். ஆனால் நாம் எல்லாம் நினச்சிருக்கோம் கேலண்டரில் பார்த்துட்டு, இன்றைக்கு சந்திராஷ்டமம், இன்றைக்கி சந்திராஷ்டமம், இன்றைக்கி சந்திராஷ்டமம், 3 நாள் அவங்க போட்டிருப்பாங்க, மேபி 2.5 நாள் அவங்க போட்டிருப்பாங்க. இப்போது கன்னி ராசின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், திங்கள், செவ்வாய், புதன் மதியானம் வரையிலும். அப்போது ஒரு நட்சத்திரத்துக்கு 2 நாளில் ட்ராவல் ஆகும், ஒரு நட்சத்திரம் 1 நாள் தான். அப்போ சந்திராஷ்டமத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜென்மத்துக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உண்மையான சந்திராஷ்டமனால் அன்றைய நாள் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நீங்கள் வந்து மகம் நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மக நட்சத்திரம் இந்த வாரத்தில் முதல் நாள் 15ஆம் தேதி திங்கக்கிழமைக்கு பூரணமாக இருக்குது. அப்போது மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் திங்கக்கிழமை, ஆனால் செவ்வாய்க்கிழமையும் சிம்மத்துக்கு போட்டிருப்பாங்க, புதன்கிழமையும் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அடுத்து பூரம், அடுத்தது உத்தரம் முதல் பாதம் வரையில். அப்போ பக்கத்து நட்சத்திரம் இருந்தாலும் அந்த அஷ்டமம் ஸ்தானங்கிறதுன்னு மாறலை,
நமக்குன்னு வரும் நம்ம மேலே போகும்போது ஒரு பூச்சி மேலே ஏறி போச்சுன்னா ரிஸ்க்கு, அது இறங்கி நம்ம கிராஸ் பண்ணி வெளியில் போகிறவர்கள் கவனமாக இருக்கணும். இதுதான் சந்திராஷ்டமத்துடைய சூட்சமம், ரகசியம். அப்போ இதை தெரிஞ்சுதான் நீங்கள் சந்திராஷ்டமத்துக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறத முடிவு பண்ணணும். அப்படி பார்க்கின்ற பொழுது 15ஆம் தேதி சந்திராஷ்டமம் யார் யாருக்கு, 15, 16 திங்கள் செவ்வாய் சிம்ம ராசிக்கும், அதே போல் புதன் வியாழன் இந்த 2 நாட்களும் கன்னி ராசிக்கும், அதே போல் வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் துலாம் ராசிக்கும், அதே போல் கடைசியாக 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்திற்கு கேட்டி ராசி அதாவது அனுஷம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அப்போது சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகத்தில் முதல் நட்சத்திரம் வரையில் இந்த வாரம் சந்திராஷ்டமம் இந்த ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சரி, மேஷராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் வீட்டிலே சென்று அமர்ந்து விட்டார். ராசிநாதன் 2ஆம் வீட்டிற்கு சென்றாலும் அங்கே யாரோட சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராகு பகவானோடு சேர்ந்திருக்கிறார். அந்த ராகுவுக்கு சனி குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது. பொதுவாகவே மேஷராசி என்பர்கள் ஏற்கனவே கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியவங்க, அடாவடியாக பேசக்கூடியவங்க, அடித்து பேசக்கூடியவங்க, கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக, நீங்கள் மேஷ ராசியாக இருந்தாலும் சரிதான், மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான், ராசியோ லக்னமோ எதுவாக வேண்டுமானால் நீங்கள் இருக்கலாம், பொதுவாக உங்களுக்கு முன்கோபம் அதிகம். அந்த முன்கோபத்திலேயே மேஷராசி என்பர்களை செவ்வாய்ப்பு ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைனாக்கா வீண் வம்பு சண்ட சச்சரவுகள் இந்த மாதிரி வம்பு வழக்குகள் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு மாட்ட வேண்டியது இருக்கும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு அமைதியாக இருப்பீர்கள். ஆனால் இந்த வாரம் நீங்கள் வெளியில் எங்கேயும் போய் மாட்ட மாட்டீங்க. நண்பர்கள் கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கன்னு எங்கேயா போய் நீங்கள் வேலையே பிரச்சனையே பண்ணாலும் அந்த இடத்துல இருப்பீர்கள். ஆனால் உங்களை தான் பிடிச்சிட்டு போவாங்க முதல்ல. ஸோ நண்பர்கள், உறவு முறைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வாய் வார்த்தைகள், இந்த விஷயத்திலிருந்து தள்ளி இருப்பீர்களே ஆனால், விலகி இருப்பீர்களே ஆனால் மேஷராசிக்கு நன்மை உண்டு. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களே, மேஷத்துக்கு சொன்னது தான் ரிஷபத்துக்கு, வண்டி வாகனம் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரிஷபராசி அன்பர்கள் அதிக அக்கறையோடு அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. செவ்வாய் ராகு தொடர்புங்கிறது வார்த்தையால் வாயால் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். நோ டெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான், நோ நெம்டர்டு அப்படின்னு சொல்ல எண்ணிக்கையில் சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஆகவே ரிஷபராசி நண்பர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், யோசித்து செயல்படுங்கள். அவசரம் வேண்டாம், பதறிய காரியம் சிதறிப்போகும், நிதானமாக அமைதியாக முடிவெடுங்கள். அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நன்மையையும் மேன்மையையும் உயர்வையும் தரக்கூடிய வாரமாக அமைகிறது. ஓரளவுக்கு நினைத்ததை நடத்தி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. ஓகேவா, நினச்சதை முடிக்கக்கூடிய வாரமாக. ஒரு வேலை இன்றைக்கி செஞ்சு முடிக்கிறோம்னு நினச்சிங்கனாக்கா அதை நிச்சயமாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அதில் வந்து குறை வராது. ஸோ நினச்ச விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் திறமை இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ தொழிலாகட்டும், வர்த்தகமாகட்டும், இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும், வருமானமாகட்டும், நினைத்ததை நடத்தக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அந்த கடன் பிரச்சனைகள் அதிகரித்தாலுமே கூட அதில் அடைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த நம்பிக்கையை கொஞ்சம் அப்படி லேசாக குறையிற மாதிரி மனசில் ஒரு பயம் ஏற்படும். அதுதான் இந்த வாரத்துடைய சிறப்பு. ஓகேவா, ஸோ அந்த கடனை நீங்கள் அடைச்சிருப்பீங்க, அதுக்கு அடைக்கிறதுக்கான ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடச்சிருப்பார், ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடச்சிருப்பார். ஸோ அவரோட நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பேக் அப்படி வரா மாதிரி உங்களுக்கு தோணும். உடனே நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பை தரும். அதுக்கு என்ன பிராயசித்தங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய கம்பெனி நேம்லேயும் உங்கள் பேர்லேயும் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்து அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது தான் தெய்வ வழிபாடு கடகராசிக்கு கை கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும்.
அறுபதாம் கல்யாணம், எழுபதாம் கல்யாணம், எண்பதாம் கல்யாணம், கனகாபிஷேகம், ஆயுஷ் ஹோமங்கள், காது குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, திருமண வைபவங்கள், சீமந்தம், இந்த மாதிரி மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். சரியா, மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு உதவி செய்யும். மங்கள விசேஷங்கள் அதை சார்ந்த சுப விரயங்கள், சுப செலவுகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புதன் வியாழன் இரண்டு நாட்களும் சந்திராஷ்டமம், முன்னாடி ரெண்டு நாள் நன்னா இருக்கும், பின்னாடி ஒரு மூணு நாள் நன்னா இருக்கும், நடுவுல சிக்கிப்பீங்க. ஆமா, இந்த பக்கம் ஒரு பாம்பு, இந்த பக்கம் ஒரு பாம்பு, நடுவுல யாரு? நீங்க. அப்போ ரெண்டு பக்கமும் தொந்தரவு வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆகையினால கன்னி ராசினியர்களை இந்த வாரம் அமைதி, இறைவனுடைய பிரார்த்தனை, தெய்வ வழிபாடு, ஆலயங்களுக்கு செல்வது, வழிபாடு செய்வது, புதிய முயற்சிகளை கைவிடுவது தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுப்பதோ, ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, அல்லது வந்து வேறு ஏதேனும் புதிய வேலை வாய்ப்புக்கு தேடுவது, இல்லை சைன் பண்ணுறது, அல்லது வந்து ஒப்பந்தங்களுக்கு எழுத்திடுவது, ரிஜிஸ்டர் பண்ணுறது, புதுசாக வண்டி வாங்கிறது, கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, வரவு செலவுகள் பண்ணுறது, புதிய நபர்களை போய் சந்திப்பது, மீட்டிங்கு, இன்டர்வியூ, இந்த மாதிரி புதிய முயற்சிகளை அடுத்த வாரத்துக்கு தள்ளி போடுங்க. நெக்ஸ்ட் மண்டேக்கு மேலே தள்ளி போடுங்க. அப்போதான் கன்னிராசனுடைய இந்த வாரம் அமைதி, அனுசரணை மற்றும் பக்தி, இந்த மூன்று தான் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் வார கடைசியான வெள்ளி சனி, இந்த வெள்ளி சனி இரண்டு நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திராஷ்டம தினத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியும். கன்னி ராசிக்கு சொன்னதுதான் துலாம் ராசிக்கும் அமையும், பொருந்தும். ஆகியன ஏற்கனவே துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு வேலை வாய்ப்பில் சிக்கலா இருக்கு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா இருக்கு, தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கு, தொழிலில் கடன் பிரச்சனைகள் இருக்கு, வருமான பிரச்சனைகள் இருக்கு, குடும்பத்தில் அவ்வளோவா அந்த ட்ரபிளிங் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுங்க? கருப்புசாமி வழிபாடு செய்து, முனீஸ்வர சாமி வழிபாடு செய்வது, உக்ரகமான காவல் தெய்வங்க அய்யனாரு, சுடலமான சாமி, ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு சாமி இருக்கும். இப்போ கருப்புசாமி சேலம் சைடில் போனீங்கன்னாக்கா கருப்புசாமி இருப்பார், விழுப்புரம் சைடு போனீங்கன்னாக்கா அய்யனார் இருப்பார், இந்த பக்கம் வேலூர் சைடு போனீங்கன்னாக்கா முனீஸ்வரன் இருப்பார், சிதம்பரம் காட்டுமணாக்கள் போனால் சுடலமான சாமி இருப்பார், இதில் வந்து பெரியாண்டவர் இருப்பார் இந்த பக்கம், அந்த பக்கம் போனீங்கன்னா சாஸ்தா இருப்பார், கன்னியாகுமரி திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா சாஸ்தா இருப்பார். அது மாதிரி காவல் தெய்வங்கள்னு ஒரு ஒரு பகுதிக்கும் இருக்கும். அப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு காவல் தெய்வங்களுடைய வழிபாடு கை கொடுக்கும். அடுத்ததாக விருச்சக ராசி நேயர்களே, வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை அனுஷ நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராஷ்டமம், புரியுதா? அப்போ கேட்டைக்கும், கேட்டைக்கு பிரச்சனை இல்லை, விசாகம் நாலாவது பாதம் ப்ளஸ் வந்து அனுஷம், இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு தான் சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் 21ஆம் தேதி. அப்போ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரையிலும் அடுத்த வாரத்தில் கவனம் தேவை. இப்போ இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா 6 நாட்கள் கவலை இல்லை, கடைசி நாள் முதல் கவனம் தேவை. அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி நேயர்களே, வர்த்தகம் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில்துறை முன்னேற்றங்கள், தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள், அதாவது வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், ஆரோக்கியத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், ஆஸ்பத்திரி செலவுகள், மருத்துவ செலவுகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களே,
தனுசு ராசினியர்களே, ஆரோக்கியத்தில் மேன்மை, இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைவுகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் போட்டிகள், தொழில எதிரிகள், மறைமுக எதிரிகள், யாரு பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியாது. பிரச்சனை தெரிஞ்சா அவன் தான் பண்றானா, அவன்கிட்ட போய் காலில் கையில காலில் விழலாம், அப்படிலாம் அவனை கட்டிப்பிடிக்கலாம், எல்லாம் அவனை அடிச்சாவது ஒன்று சாம பேதது அவனு தண்டம். ஏதாவது ஒரு அன்பா பேசி பார்க்கலாம், அதட்டியாவது பார்க்கலாம், இல்லைன்னா காலையாவது விழலாம். யாரும் தெரிஞ்சா தானே நம்ம அதை பண்ண முடியும். அப்போ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு இத்தனை நாள் ஆயிருக்கும். அப்போ தொழிலில் இருந்து வரக்கூடிய மறைமுக பிரச்சனைகள், அந்த மறைமுக பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அப்போ தனுசு ராசிக்கு இந்த வார பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, அமைதியான மாதம் வாரம், மன நிம்மதியை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. மன பயம் நீங்கும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் மனசுக்குள்ள ஒரு நிலையான பயம் இருக்கும் அல்லது நிலையான மன குழப்பம் இருக்கும். அது பயமானாலும் குழப்பமானாலும் அது தீரக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அதே போல் திருமணத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள் அல்லது பிரிவுகள், டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், அவங்க என்னை தர லெட்டர் போட தர மாட்டாங்க, கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது ஜீவனாபம் சம்மந்தப்பட்டது. அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் வளரும், பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி நேயர்களே, அடுத்ததாக கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த வாரம் அற்புதமான வாரமாக அமைகிறது. குறிப்பாக குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியத்துக்கு சுக்கிரன் என சூரியன் சுக்கிரன் உங்க ராசியில தான் இந்த மாதம் பயணம் செய்ய இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அரசாங்க வேலை அல்லது அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அல்லது இந்த அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல், கொடுத்த பணம் வருமா, வேலை கிடைக்குமா, இதுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் அமையும். அதே போல் இரண்டாவது திருமணம், முதல் திருமணம் முடிஞ்சு அது பிரேக்கப்போ அது டிவோர்ஸோ அல்லது விதவையாவோ இதேன்னு ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரிதான், அப்போ இரண்டாவது திருமணங்கள், காதல் திருமணங்கள் இதெல்லாம் கூட நடப்பதற்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, அடுத்ததாக மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதற்கும், குறிப்பாக இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டவங்க, ஃபார்மா சம்பந்தப்பட்டவங்க, அதே போல் சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் இவங்களாம் அவுட்டிங் போக வேண்டிய சூழல்கள் ஏற்படும், பிரயாணங்கள் கட்டாயம் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு சென்று வரக்கூடிய வாய்ப்பு, அது வேலைக்காக இருக்கலாம், கல்விக்காக இருக்கலாம், தொழிலுக்காக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஹெல்த்துக்காக இருக்கலாம், உறவு முறைகளுக்காக இருக்கலாம், பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். அது கொஞ்சம் தொலைதூரமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மீனராசியை பொறுத்தவரையில் பயணங்கள், உறவு முறைகள், வேலை வாய்ப்புகள், தொழில்கள் இது சம்பந்தமான செலவீனங்கள் அதிகரிக்கும். செலவுகள் மிகுந்த வாரமாக இந்த வாரம் அமையும். செலவுகளுக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத யோசிக்கிற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, என்னுடைய மொத்தத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன். அதே போல் உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, அடியனுடைய மிக நீண்ட நாள் ஒரு பிரார்த்தனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அன்னை வாராகிக்கு இப்பூமியிலே பூவுலகில் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான். அதற்கான பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். நிச்சயமாக இந்த ஆலயம் அமைவதற்கு ஃபஸ்ட்டு ஒரு இடம் பேச நமக்கு வேணும். அந்த இடமே இன்னும் நமக்கு வாராகி அன்னை தரலை. யார் மூலியமா உங்களில் யார் வரப்போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சீக்கிரமாக அன்னை வாராகிக்கு ஆலயம் கட்டுவோம் என்று பிரார்த்தித்து எல்லாம் வல்ல அன்னை வாராகியுடைய பாதார விந்தங்களை சரணடைகிறேன். மீண்டும் அடுத்த வார ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி சனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.